அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வாங்க, சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு தால் சாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சிக்கன் வச்சு செய்யலாம், மட்டன் வச்சு செய்யலாம், இது இந்த ரெண்டில் எது வச்சு வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு சூப்பராகவே செய்ய முடியும். சமைக்க தெரியாதவங்க கூட இப்போ நம்ம செய்கிற காட்டுற மெத்தடில் சூப்பராகவும் டேஸ்டாகவும் கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரியே நம்மளால் செஞ்சு சாப்பிட முடியும். அதே மாதிரி இதில் எப்படி பண்ணியிருக்கோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மசாலா இதெல்லாம் அரைச்சி போடணுமானா அரைச்சி போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இல்லை அரைக்க முடியல, தூளாக தான் இருக்குன்னா நீங்கள் தூளாக சேர்த்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மிளகா வத்தலை எப்போவுமே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை பேஸ்ட்டை எடுத்து நம்ம சேர்க்கும் போது கலர் வந்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பவுடராக சேர்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த தன்மையோடு இப்படி அரைச்சி சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு நான் இப்போ 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் போல் 3 தண்ணி ஊற்றி அதை அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு 200 கிராம் நான் கறியோடு இருக்கிற மாதிரி எலும்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 100 கிராம் உருளைக்கிழங்கு, 1-2 வெங்காயம், 1 கேரட்டு, இப்போ இது கூட 1 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள், 2 தக்காளி பழம் சேர்த்துட்டு 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்துக்குருவோம். இதுக்கு 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்தாதான் உங்களுக்கு பிடிக்காமையும் அப்புறம் வந்து தண்ணி மேலே எஜ்ஜா எல்லாமே கிடைக்கும். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நான் அடுப்பில் வச்சு 3 விசில் வர வச்சுருக்கேன். 10 வரமிளகாய் எடுத்துட்டு இது கூட 1 ஸ்பூனு மிளகு சேர்த்துக்குருவோம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 2 ஸ்பூனு முந்திரி, பட்டை கிராம்பு, ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் அரைச்சிருக்கேன், 10 கிராம் புளி இதை எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ இதில் 75 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 துண்டு 1 இன்ச் அளவில் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சம் புதினா தலை சேர்த்துக்கோங்க, அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட 1 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இதில் நான் கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், 1 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் கொட்டிடுவோம். இந்த டைமில் நம்மளுக்கு அடுப்பை ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை கிண்டிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் முந்திரி சேர்த்துருக்கிறதுனால கீழே அடி பிடிக்கும். கொஞ்சோன்னு 1 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதை லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா பிறட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சுருக்க பொருளெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிறது எல்லாமே நல்ல பருப்பு நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம இந்த இந்த வெந்த கறி எல்லாத்து கூடையும் நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளியை சேர்த்துக்கிறேன். 200 கிராம் புளி கரைசல் மொத்தமாக. இப்போ நான் அதை கூட ஊற்றிடுறேன். மசாலா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த மசாலா வேகும் பொழுது உங்களுக்கு மேலே எண்ணெய்லாம் திரிஞ்சு வரும். அப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ இது கூட இன்னும் 100 ml தண்ணி சேர்த்துக்கிடுவோம். மொத்தமாக இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1/2 லிட்ரு சேர்த்தோம், அதுக்கப்புறம் 200 கிராம் 200 ml புளி கரைசல், அதுக்கப்புறம் 100 ml தண்ணி, மொத்தம் 800 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதித்து மலை மலைன்னு கொதிக்கும் பொழுது நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது மல்லித்தலை கொஞ்சம் புதினா தலை கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துட்டு
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. இது சூப்பராக கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.